ஹாய் friends, அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சரண்யா தமிழ் ட்ரேடர் சோன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஜெட் ஏர்வேஸ் நிறுவனத்தை பற்றி தான் ஜெட் பங்கின் விலை தொடர்ந்து சரிவு இரநூத்தி ஐம்பத்தி ஏழு அப்படிங்கிற இருந்து இன்றைக்கி நூற்றி இருபத்தி ஒன்பது வரைக்கும் லோ போயிருக்கு அதுவும் இன்றைக்கி ஒரே நாளில் மோர் தென் ஃபோர்டீன் பர்சன்டேஜ் டவுன் போயிட்டு தற்சமயம் நூற்றி நாற்பத்தி நாலு அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு ஸோ ஜெட்டார்வேஸோட நிறுவனத்தில் இருக்கிற பல பிரச்சனை பல காரணம் இந்த பங்கோட வெலை இந்த விமான சேவையை முற்றிலுமாகவே முடக்கப்பட்டுச்சுன்னு நமக்கு தெரியும் இந்த நிலையில் பங்கு சந்தையிலும் அது எதிரொலி இருக்கு ட்ரேடர்கள் இனி ஜெட்டர்வேஸ் இயங்குமா இல்லையா வங்கிகளும் கடன் மறுத்த நிலையில் குழப்பமே நிலவி வருது இந்த நிலையில் வாரத்தின் முதல் நாளான இன்று இருபத்தி ரெண்டு பத்தொம்போது இந்திய பங்கு சந்தையில் ஜெடர்வேஸ் பங்கின் விலை பதினாலு வரைக்கும் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் ஸோ இந்த வீடியோவை மற்ற உங்க ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் சந்தேகங்கள் மார்க்கெட் சம்பந்தமான உங்களுடைய பேசிக்கான சில இன்ஃபர்மேஷன்ஸ்களை கீழே இருக்கிற கமெண்ட்ல தெரிய ஏற்படுத்துங்க அதற்கான விளக்கங்களையும் அதற்கான பதில்களையும் அடுத்தடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்திய பங்குச் சந்தைகளான என்எஸ்சி பிஎஸ்சி ரெண்டுலேயுமே வந்து இன்னைக்கு ஜெட்டார் பங்கு பதினாலு பர்சென்டேஜ் கிட்டே இறங்கி நூற்றி நாற்பத்தி ஒன்று அப்படிங்கிற வரைக்கும் இன்னைக்கு லோவில் ட்ரேட் ஆயிட்டிருக்கு இன்னை இன்னைக்கு வந்து அந்த லெவல் வரைக்கும் போச்சு அதுக்கப்புறமா இது குறித்து முதலீட்டாளர்கள் மத்தியில் கேட்டபோது ஜெட்டார்வேஸ் நிறுவனம் கடன் பிரச்சனையால் மூடப்பட்டிருந்தாலும் இதுவரை சரியான தீர்வு கண்டுபிடிக்கப்படவில்லை இந்த நிலையில் ட்ரேடர்களும் முதலீட்டாளர்களும் குழப்பத்திலே இருக்காங்கன்னு சொல்கிறாங்க இந்த நிலையை ஜெட்டார்வேஸ் முதலீடு செய்வதை தவிர்த்தும் வராங்க அதே சமயம் தங்கள் கையில் இருக்கும் பங்குகளை விற்று வருகின்றனர் இதன் காரணமாக ஜெட்டார்வேஸ் பங்கின் விலை தொடர்ந்து விலை சரிந்து கொண்டே வருது வாரத்தின் முதல் நாளான இன்று முதலே காலை முதலே இந்த பங்கின் விலை சரிய தொடங்கி தற்போது நிலையில் பதினாலு சதவிகிதம் குறைந்தே காணப்படுது வங்கிகளும் கைவிதித்த நிலையில் ஜெட்டார்வேஸ் ஊழியர்கள் ஜேட்லி சந்தித்து இதுவரை எதுவுமே சுமூக முடிவு எட்டப்படாத நிலையில் ஜெடர்வேஸ் ஊழியர்கள் பல்வேறு நிறுவனங்களுக்கு வேலைக்கு அழைக்கப்படுவதும் வேலைக்கு சென்றிருப்பதும் இப்போதைக்கு இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கப் போவதில்லை என்ற நெகட்டிவ் எண்ணத்தை ட்ரேடர்கள் மத்தியில் உருவாக்கியிருக்கு ஏனெனில் ஏதேனும் ஒரு சுமூக நிலை உருவாகும் எனில் ஊழியர்கள் வேறு வேலை தேட வேண்டிய அவசியம் இருந்திருக்காது இதனால் அவர்கள் பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து வருவது கண்கூட பார்த்துட்டு இருக்கிற ஒரு விஷயமா இருக்கு இந்த நிலையில் ஜட்டார்விஸ் நிறுவனம் நஷ்டம் அடைந்ததில் ஊழல் நடைபெற்றுள்ளதாக தெரிகிறது இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் தலையிட்டு வழக்குப்பதிவு பதிவு செய்யப்பட்டு உத்தரவிட வேண்டும் என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் மிஸ்டர் ஆனந்த் சர்மா கூறியிருக்காரு இன்னும் வர்த்தகர் மத்தியில் இந்த வந்து இன்னுமே வந்து ஒரு சந்தேகத்தை கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஜெட்டார்வேஸ் நிறுவனம் ஏற்கனவே வாங்கியிருந்த எட்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் கடன் சுமையில் சரிவர கட்ட முடியாமல் தவித்து வருது இந்த நிலையில் பங்கின் விலை மட்டும் எப்படி அதிகரிக்கும் நிறுவனமோ இருக்குமோ இருக்காதோ அப்படிங்கிற கேள்வி இருக்கு மீண்டும் இயங்குமோ இயங்காதோன்ற ஒரு குழப்பம் நீடிச்சுட்டு இருக்கு இந்த நிலையில இந்த பங்கின் விலை தொடர் வீழ்ச்சியை சந்திச்சு வருது மேலும் முதலீட்டாளர்கள் இது போன்ற குழப்பத்தினாலேயே தங்களின் பங்கை விற்று வருகின்றனர் வங்கிகளும் மீண்டும் கடன் கொடுக்க மறுத்து விட்டதால் ஜட்டர்வேஸ்க்கு இருந்த கடைசி நம்பிக்கையும் போயிடுச்சு அதே சமயம் மத்திய அரசும் சரியா கண்டுக்கிறதுல இந்த நிலையில ஜட்டர்வேஸ் நிறுவனம் வேறு வழியின்றி தனது சேவையை முழுமையா நிறுத்தியே வச்சிருக்காங்க இது குறித்து காங்கிரஸ் மூத்த தலைவர் கூறுகையில் மத்திய அரசு நினைத்திருந்தால் ஜெடார்வேஸ் நிறுவனத்தை காப்பாற்றியிருக்க முடியும் இதைவிட அதிகமான கடன் சுமையுடன் இருந்த முப்பதாயிரம் நாற்பதாயிரம் கோடி கடன் சுமையில் இருந்த வேறு பல நிறுவனங்களை மத்திய அரசு காப்பாற்றியிருக்கு அந்த தொகையோடு ஒப்பிடும்போது இது மிக சிறிய தொகையை ஆனால் ஏன் காப்பாற்றவில்லை ஆக இதில் ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஜெட்டார்வேஸ் பங்கோட விலை தொடர்ந்து சரிவடைஞ்சிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த பங்குல புதுசாக இது ஒரு நல்ல ரேட்டு இந்த ரேட்டில் நம்ம பை பண்ணலாம் அப்படின்னு தயவு செஞ்சு யோசிக்காதீங்க நான் வந்து இப்ப ஜெட்டார்வேஸ் ஓட பிப்பினாக்கி ரீட்ரேஸ்மெண்ட் அதாவது ரீசன்ட் ஹை அண்ட் ரீசன்ட் லோல பிப்பினாக்கி ரீட்ரேஸ்மெண்ட்ஸ் நான் வந்து போடுறேன் அப்போ வந்து இதோட ரெசிஸ்டன்ஸ் லெவல் நமக்கு தெரியும் எப்பொழுதுமே நாம் வந்து சொல்கிற விஷயம் என்னென்னா ஒரு பிரச்சனை இருக்கிற பங்கில் நம்ம தயவு செஞ்சு எந்த விதமான கவனத்தையும் இப்போதிக்கு செலுத்த வேணாம் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவோம் ஸோ அதே மாதிரி இப்போதிக்கு இந்த பங்கில் பிரச்சனை இருக்குது அப்படிங்கும்போது இந்த பங்கில் நம்ம இப்போதிக்கு எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணாமல் கொஞ்சம் இந்த ப்ராப்ளம் எல்லாம் சார்ட் அவுட் ஆகி ஓரளவு ஜெட்டார்வேஸ் இனிமேல் தலை தூக்கும் அப்படிங்கிற நிலை வந்து ஓரளவு வந்து இந்த ஸ்டாக் வந்து ஸ்டாண்டர்டாக போகுது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது இந்த ஸ்டாக்ல நம்ம கவனம் செலுத்தலாம் மற்றபடி புதுசாக இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்டாக்ல எதுவும் இப்போதிக்கு இன்வெஸ்ட் பண்ண வேணாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்குறது அலைஸ் ப்ளூவோட அட்வான்ஸ்டு ஆண்ட் சாஃப்ட்வேர் ஸோ இதில் வந்து அட்வான்ஸ்டான டெக்னிக்கல் டூல்ஸ் இருக்கும் ஸோ இப்போ இதில் நான் வந்து டே சார்ட்டில் வச்சு ரீசண்ட்டு ஹை ஆன நூற்றி எழுபத்தி நாலு அப்படிங்கிற லெவெல்லையும் ரீசண்ட்டு லோவான இன்றைக்கி நூற்றி இந்த இடத்துலையும் நான் வந்து ஃபிஃப்டி நாக்கி ரீப்ளேஸ்மெண்ட்டு ட்ரா பண்ணுறேன் இப்போ பாருங்கள் நமக்கு பெஸ்ட்டான பையிங் ரேட்டு டூ நைன்டீனுக்கு மேலே தான் இருக்குது ஸோ கண்டிப்பாக ஜெட்டார்வேஸோட ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ஷார்ட் அவுட் ஆகி அதோட பெஸ்ட்டு ப்ரைஸாக டூ நைன்டீன் அப்படிங்கிற லெவலுக்கு மேலே போச்சுன்னா நம்ம அதில் ஃப்ரெஷ்ஷாக பை பண்ணலாமே தவிர இந்த ப்ரைஸ் வந்து கரெக்டான ப்ரைஸ் பை பண்ணுறதுக்கும் கிடையாது இது ஒரு கர கரெக்டான சுச்சுவேஷனும் கிடையாது ஸோ அதனால் இந்த இப்போதிக்கு ஜெட்டார்வேஸ் ஸ்டாக்கை ஒதுக்கி வச்சுட்டு நம்ம அடுத்த ஸ்டாக் மேலே ஃபோக்கஸ் பண்ணலாம் ஓகே எப்படியாவது இந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்துருவாங்க நம்ம இதில் பை பண்ணி இப்போ நூற்றி இருபது ரூபாய் வாங்கினா இந்த ப்ரைஸ் விலை ஏறும் நம்ம விற்கலாம் அப்படிங்கிற எண்ணம் இப்போதிக்கி நமக்கு வேணாம் ஏன்னா இந்த ஸ்டாக் இப்போ ப்ராப்ளமில் இருக்குது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணி ஜெட்டார்வேஸை ஹோல்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நூற்றி தொண்ணூற்றி எட்டு அப்படிங்கிற லெவலை தாண்டி இரநூத்தி பத்தொம்பது அப்படிங்கிற லெவலுக்கு மேலே போச்சுன்னா பை பண்ணால் நமக்கு அது ஒரு அந்த நேரத்தில் ஃபண்டமெண்டலாக ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஷார்ட் அவுட் ஆகிருந்ததுன்னா அப்போ நம்ம இந்த பங்கில் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஸோ ஜெட்டார்வேஸ் பற்றின பேசிக்கான சில இன்ஃபர்மேஷன்ஸை தான் இப்போ நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன் ஜெட்டார்வேஸ் பற்றின உங்களுடைய கருத்துக்கள் உங்களுடைய ஒப்பீனியனை கீழே இருக்கிற கமெண்ட்டில் நீங்கள் தெரியப்படுத்தலாம் ஸோ அது பார்க்குற படிக்கிற மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் நீங்கள் ஈக்குவிட்டி மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட்டு ப்ரோக்கரேஜில் அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவோட ஆண்டில் எக்ஸ்ட்ரானரியான எக்ஸலண்ட்டான ஹை லெவலான எக்ஸ்போஷர்ஸ் கொடுக்குற அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ண இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை க்ளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம் அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஸோ இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே